உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து நடிகர் சூர்யா தயாரித்து நடித்துள்ளார். ஜெய் பீம் படம் சமீபத்தில் வெளியானது. இந்த படத்தில் வன்னிய சமூகத்தை வேண்டுமென்றே இழிவுபடுத்தி உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக படக்குழு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வன்னியர் சங்கம் வலியுறுத்தியதை தொடர்ந்து சர்ச்சைக்குரிய காட்சி நீக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தில் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த ஒருவர் காவல்துறை விசாரணை என்ற பெயரில் கொலை செய்யப்படுகிறார். அந்த கொலையில் சம்பந்தப்பட்ட காவலர் ஒருவர் இடம்பெறும் காட்சியில் அவரது வீட்டில் வன்னியர் சங்க காலண்டர் இருப்பது போன்று காட்டப்பட்டுள்ளது. இந்த படத்தில் அனைத்து கதாபாத்திரங்களுக்கும் உண்மையான பெயரை சூட்டப்பட்ட நிலையில் காவலரின் பெயரை மட்டும் குருமூர்த்தி என வைத்திருப்பதும் அவரை அடிக்கடி குரு என அழைத்திருப்பதையும் வன்னியர் சங்கம் எதிர்த்தது. அம்பேத்கரின் அழகிய குறியீட்டை தலைப்பாக வைத்துள்ள படக்குழுவினர் சம்பந்தப்பட்ட காட்சியை நீக்குவதுடன் வன்னியர்களை இழிவுபடுத்தியதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என வன்னியர் சங்கம் வலியுறுத்தியிருந்தது. இந்நிலையில் சர்ச்சைக்குரிய வன்னியர் சங்க காலண்டரை மாற்றிவிட்டு மகாலட்சுமி படம் அச்சிட்ட காலண்டரை காட்டியுள்ளனர் படக்குழுவினர்.